அண்மின் செய்தி, தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு நிகரா செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் சுபா. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல தீவிரத்து சுழற்சி இன்றைய தினம் தெற்கு அரபிக்கடல் மத்திய பகுதிகளில் நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தொடர்ச்சியாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில அடுத்த 36 மணி நேரத்துல ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 2 நாட்கள்ல மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு இலங்கை கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினத்துல தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.